இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோகேட் 2020ல் கிளாசிக்கல் வேர்ஷனை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னுட்டு. ஏன்னா பழைய ஆட்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் வேர்ஷன் தான் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். இப்போ நியூ வேர்ஷன் வந்தோன்னா சிலரால் அதை யூஸ் பண்ண கஷ்டப்படுறாங்க. அதுக்காக நம்ம அந்த கிளாசிக்கல் என்வாயர்மெண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். கிளாசிக்கல் என்வாயர்மெண்ட்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு ஒர்க் ஸ்பேஸ்னு கூட சொல்லலாம். என்வாயர்மெண்ட், ஒர்க் ஸ்பேஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ ஃபஸ்ட்டு லேட்டஸ்ட் வேர்ஷன் எல்லாமே, அதாவது 2014 வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு ஆட்டோகேட் கிளாசிக்னுட்டு ஒரு என்வாயர்மெண்ட் இருக்கும். இந்த இடத்துல டிராஃப்டிங் அண்ட் அனோட்டேஷனுக்கு கீழே கிளாசிக்னுட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது 2014 வெர்ஷனோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2015 வெர்ஷன்லேருந்து அது கொண்டு வரலை. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது பேர் ரிப்பன்னிட்டு. இதான் லேட்டஸ்ட் வெர்ஷன், இல்லைனா இதை டிராஃப்டிங் அண்ட் அனோட்டேஷன் என்வாயர்மெண்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த ரிப்பன் தேவையில்லை. இந்த ரிப்பனை நீங்கள் இதை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம், இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணலாம், இல்லைனா இதில் ரைட் கிளிக் பண்ணி கூட அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நான் அப்படி போகாமல் பேசிக்கான ரிப்பன்னிட்டு டைப் பண்ணி க்ளோஸ், இந்த ரிப்பன் க்ளோஸ் இருக்குல்ல அதை கொடுத்தோன்னா ரிப்பன் க்ளோஸ் ஆகிடுச்சு. திருப்பி ரிப்பன் வேணும்னா ரிப்பன் எடுத்துக்கிறேன். இப்போ ரிப்பன் ப்ளஸ்ன்னு கொடுக்கும்போது இதில் பர்டிகுலர் ஐடென்டி இருக்குது. ஐடென்டிட்டி உதாரணத்துக்கு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணனா என்ன டேப் ஷோ பண்ண, இங்கே பார்த்தீங்கன்னா 3D ஒரு டூல் டேபே இல்லை. எனக்கு 3D வேணும்னா இங்கே 3D டூல்னுட்டு ஒன்று வந்துடுச்சு. இல்லை எனக்கு இது தேவையில்லைன்னா ரைட் கிளிக் பண்ணணும், இதில் வந்து 3D டூல்ஸ்ன்னுட்டு தூக்கி விட்டிங்கன்னா இது போயிடும் இங்கேருந்து. ஸோ என்னென்ன பேனல்ஸ் வேணும்னுட்டும் நீங்கள் ஷோ பண்ணலாம். ஸோ ட்ராயிங்கு, மாடிஃபை, அனோட்டேஷன், லேயரு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இன்செர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ பேனல் கொடுத்தீங்கன்னா இன்செர்ட்டுக்குள்ளே இருக்குது, இந்த இன்செர்ட்டுன்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே இத்தனை இது இருக்குது, அதான் பேனல்ஸ். அதோடய பேனல்ஸ் இது 1, 2, 3, 4ன்ற தனித்தனி பேனல். இதே அனோட்டேஷன் போனீங்கன்னா அதுக்குள்ளேயும் அதுக்கேற்ற மாதிரி. உதாரணத்துக்கு எனக்கு இந்த அனோட்டேஷன் ஸ்கேலிங் தேவையில்லைன்னா அதை எடுத்துட்டோன்னா போயிடும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேனல் இல்லைன்னா நீங்கள் இப்படி போய் அதை எடுத்துக்கலாம். இங்கே ரைட் கிளிக் பண்ணனா டேபை ஷோ பண்ண, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டேப் வேணும் அதை ஷோ பண்ணனா ஷோ பண்ணிக்கலாம். திருப்பி ரைட் கிளிக் பண்ணி அதை வேண்டான்னா தூக்கிடலாம். அதே மாதிரி இங்கே இருக்க பேனல்ஸில் ஏதாச்சும் ஒரு பேனல் வேண்டானா எடுத்துடலாம். அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட் பேனல் திருப்பி வேணான்னா வச்சிடலாம். இது ரிப்பன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம ஒரு கிளாசிக்கல் வெர்ஷனை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதுலேருந்து போனோம். ஸோ இதை நான் ஃபுல்லாக தூக்கிட்டேன், இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி மினிமம் டேப், இல்லைன்னா மினிமைஸ் பேனல் டைட்டில்ஸ் பட்டன்ஸ், அந்த மாதிரி நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். க்ளோஸ். ஸோ இப்போ நான் ரிப்பனை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். வேணும்னா நீங்கள் ரிப்பன்னிட்டு கமெண்ட் கொடுத்து திருப்பி எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு பிளெயின் ஒர்க் ஸ்பேஸ். ஓகேவா? இந்த பிளெயின் ஒர்க் ஸ்பேஸில் எனக்கு தேவையான ஒர்க் ஸ்பேஸை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். எனக்கு தேவையான ஒர்க் ஸ்பேஸுன்றது, நான் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் மெத்தட் சொல்லி தந்தேன்ல, கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுறது, அடுத்து டூல் பார் அண்ட் மெயின் மெனு பார். ஸோ எனக்கு இந்த மெயின் மெனு பார் வேணும்னா இங்கே வந்து ஷோ மெயின் பார் நீட்டு மெனு பார் நீட்டு இருக்குல்ல அது கிளிக் பண்ணணும்.
ஸோ இப்போ என்னோட மெயின் மெனு பார் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் என்னோட டூல் பார்ஸ் வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம இங்கே என்னென்ன கமாண்ட் வந்து கொடுக்குறோமோ அந்த கமாண்ட் எல்லாமே இங்கே இருக்கு. டிராயிங்குள்ளே போனால் டிராயிங் கமெண்ட், டைமென்ஷனுக்குள்ளே போனால் டைமென்ஷன் கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க வெர்ஷனோட பழைய வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ஸ்பெசிஃபைடாக இருந்துச்சு, நம்மளால் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா டூல் பார்ஸ் தேவை. ஸோ இந்த டூல் பார்ஸில் நான் டூலில் போய் டூல் பார்னிட்டு இங்கே இருக்குல்ல இங்கே போய், ஸோ எனக்கு என்னென்ன டூல் பார்ஸ் வேணும், ஃபஸ்ட்டு எனக்கு ட்ராயிங் வேணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மாடிஃபையர் வேணும். அடுத்து எனக்கு லேயர்ஸ் வேணும். ஸோ நான் ஒவ்வொரு நேரமும் இங்கே போயிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இந்த இது இருக்குல்ல இங்கே ரைட் கிளிக் பண்ணனா, அதாவது இங்கே க்ரியேட் பண்ண இந்த டூல் பாரில் நான் ரைட் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த இது ஃபார்ம் ஆகிடும். ஸோ எனக்கு டைமென்ஷன் என்னென்னா டைமென்ஷன் டூல் பார்ஸ். ஸோ பேசிக் டூல் பார்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட பொசிஷனில் போய் இருக்கும். இந்த டைமென்ஷன்றது பேசிக் டூல் பார் கிடையாது, அதை காமனாக நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டில் தான் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா இங்கேருந்து கொண்டு வருவோம். எது எது பேசிக்கோ அதாவது அந்தந்த பொசிஷனில், பழைய ஓல்டு கிளாசிக்கலில் எந்த பொசிஷனில் போய் இருக்குமோ அந்த பொசிஷனில் அது ஆட்டோமேட்டிக்காக போய் எனேபிள் ஆகிடும். அடுத்து எனக்கு தேவை வந்து ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். என்கொயரி டூல்ஸ் என்னென்னா என்கொயரி டூல்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பனில் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரீடிஃபைன்டாக இருக்கும், எல்லாமே இருக்கும், தேவைப்பட்டது தேவையில்லாதது எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணும் போது உங்களுக்கு எந்தெந்த கமெண்ட் தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரிப்பனாக சேர்த்து வேணும்னா ரிப்பன்னிட்டு நீங்கள் இங்கே கொடுக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி இது தேவைப்படாது. நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸில் கூட போய் ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் இதை க்ரியேட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு கிளாசிக்கல் ஒர்க் ஸ்பேஸை. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டூ ஒர்க் ஸ்பேஸ் சேவ் கரண்டஸ். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு நேம் வைக்கிறீங்க. இதுக்கு வந்து நான் மை ஒர்க் ஸ்பேஸ் நீட்டி வைக்கிறேன். சேவ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மை ஒர்க் ஸ்பேஸ்ன்றது எனக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸாகவே இங்கே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். அனோடேஷன் போனீங்கன்னா நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ரிப்பன் மெத்தட் வந்துடும். ஸோ நான் இதை டீஃபால்ட்டாகவே இந்த ஒர்க் ஸ்பேஸை நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஒரு கிளாசிக்கல் ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறது. 2014 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஏன் வச்சுருந்தாங்கன்னா பழைய ஆட்கள் வந்து நிறைய பேர் அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் டூல் பாரை யூஸ் பண்ணியே பழகிட்டாங்க, அவங்கள ரிப்பனில் ஷிஃப்ட் பண்ணனா கஷ்டமாக இருக்கும். ஸோ 2010 வந்து ரிப்பன் ஃபார்மேட் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் கன்வெர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ 2014 அதை ஸ்டாப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் வந்து கன்வெர்ட் ஆகிட்டாங்க. ஸோ ரிப்பன் கன்வெர்ட் ஆகாமல் என்ன எனக்கு அந்த ஓல்டு டூல் பாஸு மெனு பாஸ் தான் வேணும்னா நீங்கள் அதை இப்படி உருவாக்கி நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் திருப்பிய சொல்கிற ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரமாக இருக்கிறதுக்குள்ள இதில் போய்
ஹிடன் மினுவார் ஹைடாக இருக்கிறத ஃபஸ்ட்டு ஷோ பண்ணணும். ஷோ பண்ணிவிட்டு இந்த டூல்ஸில் போய் உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட்டு ஒரு டூல் பார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த டூல் பாரில் ரைட் கிளிக் பண்ணி பண்ணி நீங்கள் ஒன்று ஒன்றா தேவையானதெல்லாம் எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.